हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी वीडियो इंटर कार्तिकेय वेली प्रोमो फैनसो रियाक्शन वो एपड़ी इतक वो ट्रेकान वाई अब पाकपो फर्स्ट वो फैनस वो एपी रियाक्ट पड़ा अब पाटी लव ओरिजिनल ताली वो कुमार सूमा वे तालील वो ऐसा अब और वारा वह स्रिक वी प्रोमो वो अल वीटी पाव सूर्य यो पावल सूमा विडाटा अब एद्रो प्मो आना वो सूर्यो कई और निम्सम அந்த தாளியை வாங்குறப்போ அப்படியே வந்து ஷேக் ஆயிருச்சு சூர்யா வந்து என்னன்னா ஒருவித ஷாக்ல வந்து இருக்கறாரு அப்படி சொல்லிட்டு போட்டுருக்காங்க சூர்யாஸோட ஆக்டிங் வந்து என்னன்னா வேற லெவல்ல வந்து நேச்சுரலாவும் ரொம்ப சூப்பராவும் இருக்கு இது வந்து ட்ரீமா இருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க 1 வீக் போச்சு நல்லா நெகட்டிவே இல்லாம சோ நெகட்டிவ் வரும்னு நினைச்சேன் அது பாரியே வந்து என்னன்னா வந்திருச்சு இது வந்து என்னன்னா ட்ரீமா தான் வந்து இருக்கணும் சூர்யாவோட இல்லட்டி வெனிலாவோட கனவா தான் இருக்கணும் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து போட்டுருக்காங்க சூர்யாவோட மனசு வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படினா சிம்ரன் என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படினு சொல்லிட்டு தான் வந்து இருக்கும் அப்படிங்கற மாதிரியும் போட்டுருக்காங்க வெனிலா வந்து என்னன்னா சும்மா கேட்டுட்டே இருந்தல இந்த வாங்கிக்கோ அப்படிங்கற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டியமா அப்படிங்கற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க சோ லாஸ்ட் வீக் ஃபுல்லா வந்து ப்ரோமோ வந்து நல்லா இருந்துச்சு உங்ககிட்ட நாங்க வந்து இத எதிர்பார்க்கவே இல்ல அப்படிங்கற மாதிரியும் சில பேர் வந்து கம்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி என்னன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வேற ஒண்ணு தான் நினைக்கிறேன் சோ யார்கிட்ட வந்து ட்விஸ்டா கொடுக்கறீங்க நாங்கலாம் வந்து நம்ப மாட்டோம் அப்படினு சொல்லிட்டு சில ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்றாங்க இது வந்து வேற தாளி தான் அதனால வந்துட்டு நாங்க இத வந்து நம்ப மாட்டோம்னு சொல்றாங்க எதிர் அப்படிங்கறத வந்து இந்த காற்றுக்கென வெளிக்கு தான் வந்து பொருத்தமா வந்து இருக்கும் நம்பிக்கை தர விதமா வந்து சூர்யாவும் வெனிலாவும் வந்துட்டு ஒரு எண்ட்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சு வச்சு எங்களால வந்து பார்க்க முடியல அப்படிங்கற மாதிரி கொந்தளிச்சு போயும் சில மக்கள் வந்து இருக்கறாங்க வெனிலாக்கா இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஓவரா போறீங்க எங்கள் சூர்யா சார் வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க இருக்கிறாங்க சூர்யா உண்மையிலே வந்துட்டு என்னன்னா ஷாக் ஆகிட்டாரு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வந்து ஒரு ஃபேக்கான தாலி தான் வரும்போது எங்கேயோ வந்து ரோட்டு கடையில் ஒரு கடையில் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா கூட உண்மையிலே வந்து சூர்யாவோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் கெட்டின தாலியை தான் வந்து இவங்க வந்து கலட்டி கொடுத்துட்டாங்க அதை வந்து ஒரு கல்யாணமாகவே வந்து கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிற தாட்டில் தான் வந்து அவர் வந்து இருப்பார் ஸோ இதுக்கான வாய்ப்புகள் வந்து ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா சூர்யா வந்து தாலி வந்து கலட்டி கொடுத்ததை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ ரியாலிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டுன்னா சிவானியோட மேரேஜுக்கு வந்து ஓகே சொல்லிட்டு அடுத்த எண்டு வரையா அதாவது என்னென்னா மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் வரையா வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருந்து ஃபைனலாக வந்து சூர்யாவும் வெனிலாவும் என்னென்னா சேர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா சூர்யாவும் நம்மளை மாதிரி வந்து இது வந்து பொய்யான தாலி தான் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஆனால் வந்து ஆக மொத்தம் வந்து ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா சூர்யா சிவானியோட மேரேஜ் ட்ராக் தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து சூர்யா கட்டின தாலிலன்னு எங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் என்னென்னா சிவானிக்கும் சூர்யாக்கான ட்ராக்குக்கு வந்து நம்மளோட வெண்ணிலாவே வந்து என்னென்னா க்ரீன் சிக்னல் கொடுத்த மாதிரி என்னென்னா இதை வந்து பண்ணிட்டாங்க ஸோ மறுபடியும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு வந்துட்டு நெகட்டிவ் லெவலுக்கு வந்து கொண்டு போய் ஆரம்பிச்சிட்டிங்க என்னதான் இருந்தாலும் என்னென்னா ஃபைனலோட எண்டிங் வந்து என்னென்னா எங்களோட சூர்யாவும் வெனிலாவும் வந்து சேர்றதா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா சொல்கிறாங்க ஸோ உண்மையிலே அப்படி தான் ஸோ இது வேறு தாலியாக இருந்தால் கூட வந்துட்டு நம்ம சூர்யாவோட மைண்ட் செட் வந்து என்னவாக இருக்குன்னா அவர் வந்து கலட்டி கொடுத்ததா வந்து நினச்சிட்டு ஸோ சிவானியோட மேரேஜுக்கு வந்துட்டு என்னென்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு அது என்கேஜ்மெண்ட் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து போகுமா அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் என்னென்னா அந்த எண்டு வரையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வெனிலா வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஹாப்பியாக வந்து போகுமா அப்படிங்கிற மாதிரி தெரியல ஏன்னா அந்த சிவானி ட்ராக் வந்து நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கும் அதையும் தாண்டி வந்து ஃபைனலாக அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்கிறதுக்காக தான் அது அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ